இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புதுசாக அந்த தமிழ் படத்தை எப்படி டவுன்லோட் பண்றது. தியேட்டரில் வந்து 10 நிமிஷத்துலேயே இந்த வெப்சைட்டில் நம்ம அப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை மட்டும் பாருங்கள். இப்போ வந்து நான் அந்த லிங்க்குள்ளே போகிறேன், லிங்கில் போய் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். வெப்சைட் ஓப்பன் பண்ண சர்ச் ஆப்ஷன் காட்டுதான், அந்த இடத்துல மூவிஸ் டிவி ஷோஸ் மூவி கேலரி டவுன்லோட். அந்த சர்ச் பக்கத்தில் வந்து உங்களுக்கு என்ன படம் தேவைப்படுதோ அந்த படத்தை நீ அதில் கொடுத்துக்கலாம். என்ன படம், இப்போ நான் சர்க்கார்னு போட்டிருக்கேன். பார்த்தோன்னே கீழே நிறைய படம் வருது, அந்த படத்தில் முதல்ல இருக்குது சர்க்கார். இந்த மாதிரி நிறைய படம் வரும், அந்த சர்க்கார் மேலே இருக்குது அந்த படத்தை கீழே. அது எந்த மாதிரி படம், ஆக்ஷன் ட்ராமா அந்த மாதிரி, அது எந்த மாதிரி படம் அப்படின்னு காட்டும். கீழே வந்து அதோட டைம் காட்டும், 2 hours 44 minutes அப்படின்னு காட்டுது இந்த படத்துக்கு. அது கீழே அடுத்து வந்து இப்போ சமீபத்தில் வந்து 2.0 ரஜினி நடித்த படத்தை நான் போட்டு பார்க்குறேன். இப்போ அதுலேயே ஃபர்ஸ்ட்லேயே வந்துடுது பாருங்க, ஃபர்ஸ்ட்லேயே போட்டுனா டக்குனு வந்தது பாருங்க. அதில் வந்து ஆக்ஷன் சயின்டிஃபிக் ஃப்ராக்ஷன் போட்டிருக்கு. 2 hours 29 minutes காட்டுது. கீழே க்ரீன் கலரில் டவுன்லோட் டோரண்ட் காட்டுது பார்த்தீங்கன்னா. அதில் மூவிஸ் டிவி ஷோஸ் மூவி கேலரி டவுன்லோட் மேனேஜர் அப்படின்னு நிறையா இருக்குது. இல்லை நீங்கள் மூவிஸாக இருக்கட்டும் டிவி ஷோஸாக இருக்கணும், மூவிஸ் கேலரி டவுன்லோட் மேனேஜர் அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ மூவிஸில் வந்து பாப்புலர், அதுலேயே டாப் ரேட்டட், அப்கமிங், அது மாதிரி நிறையா ஹாலிவுட் படம் ஆனால் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து T-34 அப்படின்னு புதுசாக அந்த படம் இருக்குது பாருங்கள், ஸ்பைடர் மேன் அது மாதிரி நிறைய படம் இருக்கும். இதில் நிறைய டவுன்லோட் மேனேஜர் டிவி ஷோஸ் அந்த மாதிரி நிறையா அந்த வெப்சைட்டில் இருக்கும். தியேட்டரில் வரத்துக்கு முன்னாடியே இந்த வெப்சைட்டில் வரதுனால இது யூடோரண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். இந்த யூடோரண்ட் ஆப்புங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் உள்ள லைக் பட்டன் அமைக்கிறீங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிடுங்க.